என்ன அர்த்தம்? ஆகவே தர்காக்கள் இருக்கின்றன, இவர்கள் சொல்லுவதையெல்லாம் நீங்கள், இந்த உலர்களை உலரல்களை எல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டா கொள்ளாதீர்கள். சூரியனை பார்த்து குலைத்துக் கொண்டுதான் இருக்கும், நம் ஈமானை ஏன் இழக்க வேண்டும்? ஆக தர்காக்கள், இன்னும் தர்காக்களுக்கு நிறைய தலீல் இருக்கு. ஹஜரத் ஹுசைஃபத்துல் யமானி, சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் யார் யாருக்கு எங்கெங்கே எப்போது எந்த இடத்தில் எதற்காக தர்காக்கள் கட்டப்பட்டன என்ற விளக்கங்களுக்கு எல்லாம் போனோம். இப்போ எனக்கு அடுத்த தலைப்பு கொடுக்கப்பட்டது ஜண்டா. ஜண்டா அப்படின்னு கேட்டா எங்களுக்கு ஒரே பதில், அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா நாங்க செய்கிறோம், உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு தெரியலன்னா அவன்கிட்ட போய் சண்டை போடணும், ஒழிய எங்கள்கிட்ட கேட்க கூடாது. எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அவர்களை தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், அஹலே பைத்துகள், மஷாயிகள், உலமாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் எங்களுக்கு வகுத்து தந்ததைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ கொடி முதலில் யார் எங்கே எப்போது ஏற்றினார்கள்? அதே ஹசசுலம்பியாவுக்கு வாங்க. குரான்ல இருந்து அதுக்கு வருவோமா, ஹதீஸுக்கு வருவோமா? குரான் எடுங்க. எந்த குரான் எடுக்கணும்? அல்லாஹ்வுடைய குரான். இப்போ என்ன வரப்போகுது? ரம்ஜான் மாசம். ரம்ஜான் மாசத்துல என்ன வருது? பெரிய நாள் இரவு, லைலத்துல் கதர் சூராவே இருக்கு. அந்த லைலத்துல் கதர் சூராவுக்கு தப்சீர் எழுதினாங்க அஹமது ரஜா கான், ஃபாசிலே பரேல்வி, கன்சூல் ரதியல்லாஹு அன்ஹு, கன்சூல் ஈமான் எழுதினதுல ஹாஷியா அடிக்குறிப்பு நோட்ஸ் அகீபுல் உம்மத்து ஹஜ்ரத் அஹமதியார் கான் ரதியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க. அப்படி எழுதிட்டு வரும்பொழுது அவங்க தப்சீருடைய விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைசானே சுன்னத்துல அதோடைய விளக்கம் தர்றாங்க. ஃபைசானே சுன்னத்துங்கிறது இந்த கிதாப். அப்போ அந்த லைலத்துல் கதர் வந்த உடனே அந்த ராத்திரிக்கு இபாதத்து செய்யணும், ஹசார் சால் சே படுக்கோ இபாதத்து வவுலியா உனக்கு உன ஹசார் சால் ஹசார் மகினை இபாதத் கரே ஹம்னா நெய்க்காக ரசூல்லாக்கான புஜ, அது தப்சீர் விளக்கமா இருக்கு. இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஜண்டா இருக்கா இல்லையா குரான்ல, அதுக்கு அந்த குரான் ஆயத்துக்கு தப்சீர் எழுதும் பொழுது என்ன செய்வாங்க? மலாயிக்கத்துகள் ரிவாயத்தைக்க ஷபே கதர்மே சிதரத்துல் முந்தாக்க பிரிஷ்டோங்கி பௌஜ், மலாய்க்குமார்களின் கூட்டம் ஜிப்ரல் அலைஹிஸ்ஸலாம் கி சர்தாரியே ஜமீன் பர் உத்தர்தி ஹை ஔர் உன்கே ஹாத் மே, ஔர் உன்கே ஹாத் மே சார் ஜண்டே ஹோதே ஹை. என்ன இருக்கும்? சார் ஜண்டே. ஜிப்ரல் அலைஹிஸ்ஸலாம்க்கு ஜண்டா யாருங்க கொடுப்பா? அப்துல் கதர் கொடுத்தாரா? ஹஜரத் மௌலானா கொடுத்தாங்களா? சையசா கொடுத்தாங்களா? ஜீலானி ரப்பானி ஹஜரத் கொடுத்தாங்களா? யார் கொடுத்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் கொண்டு வந்தா. ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம்க்கு என்ன வேலை? ரசூலுல்லாஹ்ட வஹி கொண்டு வரணும். வஹி எங்கிருந்து வரும்? அல்லாஹ்ட இருந்து வரும். அப்ப ஜெண்டா எங்கிருந்து வந்திருக்கு? அல்லாஹ்ட இருந்து வந்திருக்கு. கித்த ஜெண்டே சார் ஜெண்டே மை போல்தா நீ கோன் உருது மாலும் கேக்க பள்ளியோ. என்ன சொல்றாங்க? சார் ஜண்டே ஹோத்தே ஹை ஏக் ஜண்டா ஹுசூரே புரன்வர் கே கப்ரே முபாரக் பர் புகாரோ யா ரசூல் அல்லாஹ் ஊஞ்சே சே ஊஞ்சா நபி கா ஜண்டா பர்கத் வாலா நபி கா ஜண்டா அஸ்மத் வாலா நபி கா ஜண்டா ரஃபுஅத் வாலா நபி கா ஜண்டா ஊஞ்சே சே ஊஞ்சா நபி கா ஜண்டா கர் கர் மே லஹராவோ. தர்கால மட்டும் ஏத்தக்கூடாது, எங்கெங்க ஏத்தணும்? ஒவ்வொரு வீட்டிலையும் ஈமான்தாரிக தரிக்வாதிங்க. அவுலியாக்களின் முகப்பத்து, அவுலியாக்களின் முகப்பத்து எப்ப கிடைக்குதோ சஹாரா ஜப் தக் நல்லேங்கே அவுலியா அல்லாஹ்கா சக்த் முஷ்கிலை பத்தா மில்னா ரசூல் அல்லாஹ்கா. அவுலியாக்களுக்கு சஹாரா லேனாக்கோ சீதா சிடீனே ஆஸ்மான் போச்சுங்க காங்கர நாசம். முதோ ஜெண்டா இங்க நான் சொல்லல, நீங்க படுங்க. முதோ ஏக் ஜண்டா ஹுசூர் அக்ரம் கே கபரே புரன்வர் பர். அப்போ நாகூர்ல ஜண்டா, பக்தாத்ல ஜண்டா, அஜ்மீர்ல ஜண்டா, பஹாட்ல ஜண்டா, தப்லாலம் பாஷாட்ட ஜண்டா, தர்கா தர்கா மே ஜண்டா. கிஸ்கி சுன்னத் ஹை? அல்லாஹ் கே ஹுக்கும் சே ரசூல் கி சுன்னத் ஹை. ஜிப்ரீல் இஸ்லாம் கா ஹுக்கும் லாயே ஹுவே ஹை. பஹிலா ஜண்டா. இந்த ஜெண்டா கமிட்டி நல்லா நினைச்சுக்கங்க, ஜெண்டா ஏத்துறது அல்லாஹ் சொல்லி ஏத்துறோம்,
दूसरा झंडा एक झंडा और एक झंडा बैतुल मुकद्दस पर। बैतुल मुकद्दस என்னங்க இருக்குது? नबियों के मजारे पाक 124,000 नबियों में तीतने भी नबी आए, उनमें लाखों के नबी वहीं पर दफन मदफून है। என்ன எப்படிங்க சொல்லலாம் நீங்க? என்ன கணக்கு வச்சு சொல்லுங்க? 727 के मेराज में रसूल के पीछे बैतुल मुकद्दस में कौन नमाज पढ़े? पूरे अंबिया पढ़े। आप எங்க இருக்காங்க अंबिया? दूसरा झंडा का बैतुल मुकद्दस पो है? और एक झंडा काबा मुअज्जमा पे अल्लाह यतगरा। इन्होंने एंगेंगे तूरे सीना के पहाड़ में जी, और एक झंडा का चार झंडे तूरे सीना के पहाड़ में लगाते हैं। कुरान की लैलतुल कदर की रात में जब फरिश्ते इबादत को आते हैं तो मगरिब गिरंगे, करोड़ों करोड़ फरिश्ते झंडा लेको वहां वहां लगा देखो, चार कोने में चार झंडे लगा देखो, क्या करते हैं? मोमिनों के घरों में जाते हैं, मोमिनों के मस्जिद में जाते हैं, मौलाना कुरान पढ़ाते हैं, वो सुनकर ले जाकर अल्लाह से बोलते हैं, आप हदिया करते हैं, दरूद पढ़ते हैं, सलवात भेजते हैं, रसूल को सुनाते हैं, आप नमाज पढ़ते हैं, दीगर आमाले नेक करते हैं, रोजा रखते हैं, जिब्रील इस्लाम फरिश्ते जाकर सुनाते हैं। इपो झंडा जरूरी या इल्लया? यार वच्चिकिटा रसूलुल्लाह उड़े झंडा இது வந்து குர்ஆன்ல சொல்லணும்னு சொல்லி இது முதோ இந்த ஜெண்டாவை சொல்லிட்ட. ஆனா முதோ ஜெண்டா எப்போ வந்துச்சு தெரியுமா? முதோ ஜெண்டா இன்னும் சொல்ல போனா ஜன்னத்துல ஜெண்டா இல்லாம நீங்க போக முடியாது. தும்னா ஜெண்டா ஹோனாகதோ ஜன்னத் ஹோனாகதோ ஜெண்டா ஹோனா ஜெண்டா ரஹா தோ ஜன்னத் மிலேங்கி. கியா ஹஜ்ரத் பௌத்தி ஜோஷ்மா கோ வக்லகு ஹி கியா அப்படி நீங்க கேட்டுகிட்டீங்கன்னா இந்தாங்க கஸஸுல் அம்பியா. அதே கஸஸுல் அம்பியால அதே 57 பக்கத்துல அதை பத்தி சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க மைந்தருக்கு வசியத்தை செஞ்சு முடிச்ச பிறகு ரூஹை எடுத்துட்டு அந்த மலக்குல்மார்கள் எல்லாம் போறாங்க. பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே மலக்குல் மௌத்தும் மலாயிக்கத்துகளும் பிடித்து கொண்டு சுவர்க்கத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலுப்பமான ஆசனம் எடுத்துக்கொண்டு இறங்கி வானத்திற்கும் பூமிக்கும் இடையே அதை வைத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கி ரூஹே பாக்கு பக்கடுக்கோ கொண்டு போய் அங்கே வச்சாங்க. மன் தக்கல் பாப் பானத்தை தட்டினாங்க, தர்வாசா தொடங்க, யார் இருக்கா? ஆதம் அலா நபீனாவுடைய ரூஹே பாக்கு இருக்குதுன்னு பதில் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ கொஞ்சம் பொறுங்க, அவரை உட்கார வைங்கன்னு சொன்னாங்க. காய்கூஜி பிட்டாத்தை தாஜ் பனாக்கோ ஹத்தஸ் அஜ்ரத்தாங்கோ பயான் கண்ண கிஜி ஸ்டேஜ் காய்கூஜி குர்சி ஜாக்கோ அல்லாஹ் கண்ண பூச்சு அல்லாஹ் குர்சியை கொடுத்து அனுப்பி அதுல உட்கார வச்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆஸ்மான் தமிழ்லயே இருக்கு உருதுமே போலியாத்தோ கக்கி பதிலாக போத்தீங்க சமைச்சாங்க நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் இடையே பூமிக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே அதை வைத்தார்கள். சுவர்க்கமுடைய சுவர்க்கம் சுவர்க்க மறுவருடைய ரூஹை கொண்டு நல்மாராயணம் சொன்னது. இப்போ வெல்கம் அட்ரஸ் வருக வருக ஆதம் அலைஹிஸ்ஸலாம வரவேற்குது. குஷாமதே குஷாமதே வாருங்கள். எப்ப வரணும்? இன்னும் வரக்கூடாது. உள்ளார அல்லாஹ் சொல்றான் சுவர்க்கம் ஜீனத்தாக்கப்பட்டது. சுவர்க்கம் காலி மசபம்னா கியா போல் கொ தியே ஹே ஷஹத் கி நதி ஜாங்கி இதர் தூத் கி நதி பஹேங்கி. தூத் கோ தோ சாதா சீதா தூத் நஹீ, தூத் சே சஃபேத் பர்ஃப் சே ட்ண்டா உத்னா வைசா ரஹேகா. வைர மாளிகைகள், கோட கோபுரங்கள், யாகூத் ஜபர்ரூத் இப்படி போன்ற வைரிய வைரூரியங்கள் எல்லாம் இருக்குன்னு ஜன்னத்துக்கு நமக்கு சொல்லி ஆலிம் சாக்கள் பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம ஏதோ தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த ஜன்னத்தை என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? சுவர்க்கம் ஜீனத்தாக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் முதல் முதலில் அங்கே வரும் பொழுது அதை அலங்கரித்தான். அதுதாங்க இந்த சீரியல் செட்டு. நான் இதுல செய்யறதுக்கு எதுல செய்யறதுக்கு உருஸ்மே காக்கறதையும் सीरियल सेट डालते हैं, क्या करते हैं? लोगों को समाते हैं, ट्यूबलाइट बनते हैं, क्या क्या मेले लगाने होंगे कि उसमें लगाते हैं, फातिहा दिलाते हैं, तबर्रुक बांटते हैं, कौन करे सो ये? अल्लाह ताला आदम अलैहिस्सलाम पहले पहले जन्नत को आते ना वैसा सवारिया अलंकरिकப்பட்டது ஜீனத்தாக்கப்பட்டது ஜீனத்